திரையுலகில் இப்ப நிறைய அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்து வருது. கொரோனாவுக்கும் மாரடைப்புக்கும் நிறைய நடிகர்கள் வந்து உயிரிழந்து போறாங்க. நடிகைகளுடைய கணவர், அவங்க குடும்பத்துல யாராவது இப்படி வந்துட்டு நிறைய அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்து வருது. அதே போலதான் இப்ப சிம்பு பட நடிகை ஒருத்தருடைய கணவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. பாலிவுட் நடிகை மந்திரா பேடியோட 49 வயது நிறைந்த கணவர் ராஜ் கௌசல் மாரடைப்பால உயிரிழந்திருக்க சம்பவம் இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 1995 நடிகர் ஷாருக்கான் அவங்க கூட நடித்ததன் மூலமா இவங்க நடிகையா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ஏராளமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் நடிகை மந்திரா பேடி தமிழ்ல சிம்பு நடிப்புல வெளிவந்த மன்மதன், சாகோ, அடங்காதே இந்த படங்களையும் நடிச்சிருக்காங்க. மேலும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க. 1999 பிப்ரவரி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான ராஜ் கௌசல் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு விர் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க, தாரா என்ற மகளும் இருக்காங்க. இந்த நிலையில இப்ப வந்து மந்திரா பேடியுடைய கணவர் ராஜ் கௌசல் 49 வயது தான் ஆச்சு, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்காரு. இன்று காலை 4:30 மணி அளவுல இவரு காலமாயிருக்காரு. இந்த நிலையில ராஜ் கௌசல் அவங்களுடைய மறைவை தொடர்ந்து எல்லாரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இது ரொம்பவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய பேர் ஆறுதல சொல்லி வராங்க. மந்திரா பேடிக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஆறுதல சொல்லி வராங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களா ரசிகர்களும் பதிவிட்டுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று வந்து பிரபல சீரியல் நடிகை கவிதா அவங்களுடைய கணவர் இறந்த செய்தி வந்துச்சு. இப்படி தொடர்ந்து திரையுலகில் நடக்கிற நிறைய சம்பவங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது. நம்ம சார்பாகவும் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க.